Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. Number iniki paakapora topic vandu vapor pressure of liquid solution. So or liquid innor liquid irukku appo vandu rendu liquids irukka or solution eduthukurom. And the solution oda vapor pressure eppadi irukum abingadha nam indha video la vandu paakaporom. So vandu idhula nama complete ah the topic vandu discuss pannalam and same idhe mari pathina physics chemistry biology la nariya chapters complete panitom. Chemistry la including this chapter complete chapter wise notes நம்ம கொடுத்திருக்கோம். Physics la chapter wise formula derivation graph sheets அது இல்லாம நமக்கு new scheme சொல்லிருக்காங்களா அதுக்கான sample paper analysis best books motivational videos study tips study plan timetable career options after class 12th அப்படின் complete class 12 guidance உங்களுக்கு நம்ம சேனல்ல கிடைக்கும். So மறக்காம வந்து subscribe பண்ணிருங்க, கூடவே அந்த bell all in the click பண்ணுங்க. Okay, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு liquid and இன்னொரு liquid அப்போனா வந்து ரெண்டு liquids இருக்கு. அப்பனா நமக்கு டோட்டலா ஒரு சொல்யூஷன்ல ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குனா அந்த சொல்யூஷன் பேர் என்னது? பைனரி சொல்யூஷன். கரெக்ட்டா? சோ நம்ம ஒரு பைனரி சொல்யூஷன் எடுத்துக்கறோம். அதுல ரெண்டு volatile liquids. Volatile அப்படினா என்னன்னா ரொம்ப ஈஸியா எவாபரேட் ஆக கூடியது. ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா வந்து அது எவாபரேட் ஆயிரும். அப்படினா அந்த liquidsலாம் volatile liquid னு சொல்லிருப்போம். சோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு volatile liquids வந்து எடுத்துறோம். இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்யூஷனா இருக்கு. இப்போ இத வந்து நம்ம ஒரு closed vessel ல வந்து நம்ம ஃபில் பண்ணா நான் என்ன சொன்னேன்? இது ரொம்ப ஈஸியா வந்து எவாபரேட் ஆகும்னு. சோ வந்து ஒரு particular பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்? equilibrium will be reached. சோ நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம் அப்படினா இல்ல அந்த ரெண்டு சொல்யூஷன் இருக்குல்ல எவாபரேட் ஆகும். இது க்ளோஸ்டா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். எவாபரேட் ஆகும் ஒரு பர்టిక్యులர் டைத்துக்கு அப்புறம் என்ன ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா என்னன்னா வேப்பர் ஃபேஸ் இந்த வேப்பரா இருக்குல்ல எவாபரேட் ஆனது அதுக்கும் இந்த லிக்விடுக்கும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஈக்குலிபிரியம். அப்பனா அதுக்கு மேல வந்து எவாபரேஷன் ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அந்த பர்టిక్యులர் டைம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தான் நம்ம கேஸ் எடுத்துக்கிறோம். அந்த பர்టిక్యులர் டைம்ல டோட்டலா இருக்க வேப்பர் பிரஷர் இந்த இடத்துல வந்து எவ்வளவு வேப்பர் இருக்கு அந்த வேப்பர்ஸோட பிரஷரை நம்ம டோட்டல் வேப்பர் பிரஷர்னு சொல்றோம். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா P டோட்டல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டு காம்போனன்ட் எடுத்துறோம். ரெண்டு வாலடைல் லிக்விட்ஸ் ரெண்டுமே தான எவாபரேட் ஆயிருக்கும். சோ P1 and P2 ன்னு எடுக்கறோம். P1 என்னன்னா partial vapor pressure of 1. So first liquid வந்து evaporate ஆச்சுல அது அந்த vapor வந்து டோட்டலா அந்த சொல்யூஷன் மேல எவ்வளவு pressure கொடுக்குதோ அதுதான் partial vapor pressure. எதுக்கு partial அப்படினா ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த vapor இருக்குல்ல மேல வந்து evaporate ஆகி vapor இருக்கு. அதுல first liquidல இருந்து வந்த vapors இருக்கும், second liquidல இருந்து வந்த vapors இருக்கும். கரெக்ட்டா? ரெண்டுமே mix ஆயி தான் இருக்கு. சோ ஒரு gas மாதிரி எடுத்துக்கறோம். அதுல நிறைய gases mix ஆயி இருக்கு அப்படினா நம்ம அதுல partial vapor pressure னு சொல்றோம். அப்பனா என்ன அர்த்தம்னா நிறைய gases இருக்கு. அதுல ஒரு particular gas வந்து எவ்வளவு pressure கொடுக்குது மத்தது மேல அதுதான் நம்ம partial vapor pressure னு சொல்றோம். புரியுதா? சோ first gas P1 liquid 1 ல இருந்து வந்த vapors வந்து P1 அதுக்கு வந்து exert பண்ற pressure P1. அதே மாதிரி P2 அப்படிங்கிறது வந்து partial vapor pressure of 2. புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ இந்த கான்செப்ட வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ரவுல்ஸ் லா மூலமா. சோ வந்து ரவுல்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து இத கொடுத்தா நான் அவர் பேரே வச்சிட்டாங்க. சோ குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காரு பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு மோல் ஃப்ராக்ஷன்லாம் கொண்டு வந்திருப்பார். ஸோ ரவுல்ஸ் லால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபார் அ சொல்யூஷன் ஆஃப் வாலடைல் லிக்விட் நம்ம வாலடைல் லிக்விட்ஸ் தானே எடுத்திருக்கோம். ஓகே, த partial vapor pressure of each component ஒரு component ஓட partial vapor pressure is directly proportional to its mole fraction. சோ என்ன சொல்றாரு? partial vapor pressure mole fraction directly proportional. சோ P1 அப்படிங்கிறது என்னது? partial vapor pressure of first component is directly proportional to its mole fraction x1. அதே மாதிரி P2 is directly proportional to x2 னு எழுதலாம். புரியுதா? சோ each and every component நம்ம எடுத்துக்கிறோம். அதோட partial vapor pressure அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? directly proportional to its mole fraction. புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நம்ம எப்பவுமே proportionality remove பண்ணனும்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்க P01 and செகண்ட் ஈக்குவேஷனுக்கு P02. இந்த P01 க்கும் P1 க்கும் என்னக்கா வித்தியாசம் அப்படினு இப்போ நீங்க கேப்பீங்க. x1 னா உங்களுக்கு தெரியும் mole fraction, P1 னா நான் சொல்லிட்டேன் partial vapor pressure of 1 ன்னு. அப்போ இந்த P01 என்னன்னா vapor pressure of pure component 1. Appadna enna the first component irukla adu thaniya irukappa adu mattum irukappa adoda vapor pressure evlavo adu p01 adu or solution la seettom I mean vandu adha mix pannitom appadna appa iruka pressure P1 புரியுதா P01ங்கிறது அது மட்டும் பியூரா இருக்குறப்ப அது கூட எது யாரையுமே ஆட் பண்ணல அது மட்டும் இருக்குறப்ப அது எவ்வளவு பிரஷர் கொடுக்குது அது வேப்பர் பிரஷர் P01 அதே மாதிரி செகண்ட் காம்போனன்ட் கொடுக்கிறது P02 இந்த P1 P2 I mean வந்து அந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் செகண்ட் காம்போனன்ட் இருக்குல அது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம கலந்துட்டோம்னா அப்போ வந்து partial vapor pressure னு சொல்லுவோம். ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் partial vapor pressure ங்கிறது எப்ப நம்ம பாப்போம் ஒரு gaseous solution னா நிறைய gases mix ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கலாம். ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. P1 P2 ங்கிறது என்னது? அது சொல்யூஷனா இருக்குறப்ப அது எக்ஸர்ட் பண்ற partial vapor pressure. P01 and P02 ங்கிறது என்னது? அது பியூரா இருக்குறப்ப. புரியுதா? இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சம்ஸ்ல கேட்பாங்க. இப்போ இதே நம்ம வந்து கொஞ்சம் வந்து further-ஆ கொண்டு போறதுக்கு Dalton's Law of Partial Pressure-ஐ யூஸ் பண்றோம். Dalton's Law of Partial Pressure-உம் கிட்டத்தட்ட இவர் சொன்ன ஐடியா விசே தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல என்ன சொல்றாருன்னா Dalton total pressure over the solution phase. இங்க நமக்கு solution இருக்குல்ல. இந்த solution phase மேல டோட்டலா எவ்வளவு pressure வந்து இருக்குமோ அதான் அந்த total pressure over the solution phase in a container will be same as the partial pressures of the components of the solution. அப்போ total pressure என்னது இந்த total vapor pressure தான் இந்த total vapor pressureங்கிறது என்னது எல்லா vaporsம் சேர்ந்து அந்த solution மேல கொடுக்கக்கூடிய pressure P total will be same as அப்ப equal to என்ன சொல்லிருக்காங்க partial pressure of each of the component அப்பனா P1 plus P2 புரியுதா இதான் Dalton's law இப்போ இதுல நம்ம இந்த Raoult's law formulas ஆ போடுறோம் P1 அப்படிங்கிறது என்னது P01x1 P2ங்கிறது P02x2 வா இப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட் தெரியும் என்னன்னா x1 plus x2 is equal to 1 அப்பனா என்னது ஒரு சொல்யூஷன் இருக்குனா அதுல இருக்க ஈச் and எவ்ரி காம்போனன்ட்டோட மோல் ஃபிராக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தோம்னா ஆன்சர் எப்பவுமே 1 இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த ஃபார்முலால x1 இப்போ நமக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு சோ x1 plus x2 is equal to 1 இப்போ இதுல இருந்து எனக்கு x1 வேணும் அப்ப என்ன பண்ணனும் இந்த x1 இங்க வச்சுக்கணும் x2 அந்த சைடு எடுத்துறணும் 1 - x2 ன்னு வருமா சோ x1 ட்ல 1 - x2 ன்னு போடுறோம் புரியுதா + p02 x2 இப்போ நம்ம சிம்பிள் தான் இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் p01 * 1 p01 - p01 x2 + p02 x2 கரெக்ட்டா சோ இது நம்ம p01 வெளி I mean வந்து என்ன இருக்கு நமக்கு அது அப்படியே எழுதலாம் சோ இது p0 I மாதிரி இருக்கு உங்களுக்கு இப்படி வேணா எழுதிக்கோங்க சோ தட் இது p01 ஓகேவா சோ இந்த மாதிரி எழுதிட்டா உங்களுக்கு कंफ्यूज ஆகும் p01 ஓகே p01 and இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன காமனா இருக்கு இங்கே நமக்கு x2 இருக்கு இங்கே நமக்கு x2 இருக்கு அப்போ x2 அப்படிங்கற டேர்ம் நான் எடுத்துட்டேனா என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டேர்ம் எழுதிக்கலாம் p02 - p01 is equal to p இது small letter P தான் ஓகேவா சோ P total நான் உங்களுக்கு small letter அவேல் தரேன் P total ஓகேவா சோ P total ங்கிறது என்னது P01 plus x2 into P02 minus P01 இதுதான் நமக்கு Dalton's lawவும் Raoult's lawவும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் total vapor pressure கான final equation கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த equation relate பண்ணி நமக்கு மூணு important points இருக்கு அதையுமே இதே வீடியோல பாத்துருவோம் and அதுக்கு போறதுக்கு முன்னாடி Raoult's law கான graph இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது next topic ல இது கண்டினியூ ஆகும் சோ இது வந்து தெளிவா பாத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்றோம்னா x axis ல வந்து mole fraction x2 வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா y axis la vapor pressure எடுத்துக்கறோம் ரொம்ப சிம்பிளா இப்போ நல்லா யோசிங்க mole fraction of x2 தான் இந்த axis ல எடுக்கறோம் அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே அப்போ x2 ஓட வேல்யூ 0 ஓகேவா x1 அப்படிங்கிறது என்னது mole fraction of 1 அப்போ அது 1 ஆ இருக்கும் எப்படிக்கா 1 அப்படினா சேம் இதே ஈக்குவேஷனுக்கு வாங்க நான் என்ன சொன்னேன் ரெண்டு mole fraction-ஐ சேர்த்தா 1 வரணும் இப்போ x2 அப்படிங்கிறது நான் 0 போட்டனா இந்த இடத்துல 0 போடுறேன் anything + 0 the same value x1 plus 0 இருந்துச்சுனா அது nothing but என்னது x1 தான அப்ப x1 ஓட வேல்யூ 1 புரியுதா சோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல x2 வேல்யூ 0 x1 வேல்யூ 1 ஏன் புரியுதா ஏன்னா நம்ம ஆக்சஸ் ஃபுல்லா எடுக்கிறது x2 ஓட வேல்யூஸ் தான் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த மாதிரி போகுது இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு வரோம் அப்ப நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப x2 வேல்யூ 1 இப்போ இங்க 1 வேல்யூ நீங்க போடிங்க அப்படினா 1 - 1 என்ன வரும் x1 0 x1 0 புரியுதா இத ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறோம் and இந்த சைடு நம்ம வேப்பர் பிரஷர் எடுத்துறோம் இப்போ பாருங்க x1 ஓட வேல்யூஸ் நமக்கு இங்க 0 ல இருந்து 1 க்கு போகுது அப்ப நமக்கு லைன் இந்த மாதிரி வரையணும் இந்த மாதிரி இந்த டாட்டட் லைன் உங்களுக்கு தெரியுதா சோ வேணா இந்த மாதிரி நம்ம வரையலாம் இது ஓகேவா 0 ல இருந்து 1 க்கு இப்படி போகுது maximum value எங்க இருக்கோ அதுதான் நமக்கு p01 ஏன் வந்து நம்ம இது அதை எடுக்கறோம்னா எப்பவுமே அது பியூரா இருக்கறப்ப அதோட வேப்பர் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் சோ அந்த maximum value இந்த இடத்துல 1 இருக்குல சோ இது p01 அதே மாதிரி தான் சேம் x2 value 0 ல இருந்து 1 இங்க என்னன்னா போகுது சோ அதுக்கு இந்த மாதிரி லைன் வரையறோம் இதோட maximum value p2 ஏன்கா வந்து p01 p02 ஈக்குவலா இல்ல இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கு அப்படி நீங்க கேட்டிங்கனா நம்ம எடுத்துக்கோல இந்த சொல்யூஷன் அதுல ரெண்டு வாலடைல் லிக்விட் இருக்குன்னு சொன்னால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிக்விட் 1 இருக்குல அது வந்து கொஞ்சம் less volatile when compared to 2 அப்படினா என்னன்னா செகண்ட் காம்போனன்ட் ரொம்ப வேகமா எவாபரேட் ஆகும்னா அதோட வேப்பர் பிரஷர் அதிகம் ஃபர்ஸ்ட் ஒன்னு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவதோட வேப்பர் பிரஷர் அதிகம் அப்படிங்கற கேஸ்க்கு நம்ம வரையறோம் புரியுதா அதனால தான் இது மேலயும் இது கீழயும் இருக்கு இப்போ ஃபைனலா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணீங்கனா அந்த இதுதான் நமக்கு p total value புரியுதா இந்த கிராஃப் எப்படி வந்துச்சு அப்படினு ஏனா இந்த கிராஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லயே வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து தெளிவா பாத்துக்கோங்க இதோட நமக்கு மேஜரா வந்து இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ நான் சொன்னல இதுல வந்து 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அது இல்ல என்ன பண்றோம்னா இந்த ஒரு ஃபார்முலா இருக்குல்ல இந்த ஒரு ஃபார்முலா வச்சிட்டு நம்ம அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னங்கறதை இப்போ நம்ம பார்க்கலாம் So, the moon points are very simple. The first point is total vapor pressure over the solution. Nothing but the P total can be related to mole fraction of any one of the components. Why do we say this? P total is x2 formula. x2 into. This is x1 is equal to 1 minus x2. இதே மாதிரி x2 இடத்துல 1 - x1 போட்டோம் அப்படினா ஃபைனல் ஆன்சர்ல x1 வரும் கரெக்ட்டா புரியுதா சோ இந்த டோட்டல் வேப்பர் பிரஷர் இருக்குல அத வந்து நம்ம எனி ஒன் ஆஃப் தி காம்போனன்ட்டோட மோல் ஃபிராக்ஷன் ரிகார்டிங் கொண்டு வர முடியும் ஜெனரலா நம்ம இதுதான் எடுத்துக்குவோம் ஏனா இந்த காம்போனன்ட் x2ங்கிறது மோர் வாலடைலா இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சோ வந்து we are going with this formula ஆனா நம்ம ஜெனரலா எந்த மோல் ஃபிராக்ஷன் வேணாலும் கொண்டு வர முடியும் புரியுதா First point. Second point le enna solranga indha formula vachu dhan solranga total vapor pressure over the solution p total varies linearly with x2 so adu vandu namalukku x2 ku relate aayirukku nama indha formula mattum eduthukittona puriyudha it varies linearly okay next third point la enna solranga appadina depending on vapor pressure of pure components appadina enadhu p01 and p02 so the p01 and p02 la depend aagum nu solranga Total vapor pressure over the solution. Appadina P total increases or decreases with increase of x1. So, we enna pandrona x1 value va adhigarikkirom. Okay va first clear ah x1 value nama increase பண்ணும்போது இந்த P total அப்படிங்கற ஆன்சர் வருதுல அது வந்து increase ஆகுதா இல்ல decrease ஆகுதா அப்படிங்கறது யார் டிட்டர்மைன் பண்ணுவா or எந்த ஃபேக்டர்ஸ்ல டிபெண்ட் ஆகும் அப்படினா P01 and P02 ஏன்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஃபார்முலால இது இருக்குல்ல சோ நம்ம இந்த x1 வேல்யூ இன்கிரீஸ் பண்றோம் x2 வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படினாலும் மத்தபடி இந்த P01 P02 இருக்குல்ல அந்த வேல்யூஸ்லயே வந்து இந்த P டோட்டல் டிபெண்ட் ஆகும் புரியுதா சோ அந்த P01 and P02 வந்து எந்த அளவுக்கு மாறுது அந்த வச்சு தான் வந்து இந்த P டோட்டல் increase ஆகும் decrease ஆகும் when x1 is increased புரியுதா சோ வந்து இல்ல மேஜரா நமக்கு இவ்வளவு தான் டாபிக்ஸ் இருக்கு and இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு டெரிவேஷன் இருக்கும் அதனா நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னொரு சின்ன டாபிக் இருக்கு அது ரெண்டையும் வந்து சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் சோ எப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க கூடவே இந்த bell all in the click பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கறேன் till then stay tuned bye